ஸோ ஸ்டடி யூனிட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கவுட் ஷேப்பில் இருக்கும். உங்களுக்கு ஃபால் சீலிங்கு, கபோர்ட் ஒர்க்ஸு, ஸோ வார்ட்ரோப்ஸு, மாடுலர் கிச்சன்ஸு. கிச்சனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கீழே ஃபுல்லாக வந்து அக்ரலிக் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு அழகாக ஒரு புத்தா மாதிரி பிளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஹைட்ராலிக் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ட்ரையான ஐட்டம்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறதுக்காக வந்து இந்த ப்ரொஃபஷன் ரன் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ராவர்ஸ் கொடுத்துருக்கோம், பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் கொடுத்துருக்கோம். டோட்டலாக உங்களுக்கு நம்ம அந்த லைட்ஸ் மட்டும் போட்டு கூட நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சைடில் வந்து டஸ்ட்பின் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. இன்விசிபிளாக இருக்கும் நமக்கு, ஒரு டெக்கார் இருக்கும் ஹைலைட் கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃப்ரேம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கார்னர் ஸ்பேஸ் வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து இன்னரில் இருக்கிற ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் எல்லாரும் பிரம்மன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் ஃபுல் இன்டீரியர் டிசைனிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் வந்து என்னென்ன இன்டீரியர்லாம் இருக்குது, என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஜெகன்ன்ற ப்ரோ வந்து நம்மளை கூப்பிட்டுருந்தாரு. ஸோ ஒரு 3 கோடி ரூபா பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு வீட்டை வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம், என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு மேலே எப்பயும் சொல்கிறோமா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ஒரு ரெடி அடிங்க. கூட நம்ம கூட வந்திருக்கிறது, வாங்க போலாம். ஸோ நம்ம வந்து இந்த ஒரு வீட்டை தான் வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன இன்டீரியர் ஒர்க்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக கேட்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ எத்தனாவது மாடியில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து 15வது மாடியில் இருக்கோம். வேறு லெவல் ஃபீல் இருக்குது வெளியிலலாம். ஸோ இது வந்து சென்ட்ரு பாயிண்ட், சென்னைன்ஸ் கூட சொல்லலாம், கோயம்பேடு. இன்டீரியர் ஒர்க்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணால் வந்து தரமாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன பெட்ரூமில் வந்து எந்தெந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, கிச்சனில் எப்படி இருக்குது, ஸோ ஹாலில் எந்த மாதிரி ட்ரை பண்ண சொல்ல நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம ஜெகன் ப்ரோ இருக்காரு, அவர்கிட்ட நம்ம பேசலாம். சுற்றி பார்க்கலாமா இந்த ஹோம் டூரை, வாங்க. ஓகே, நம்ம பிரதர் தான் வந்து இந்த இன்டீரியர் ஒர்க் ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம பிரதர்கிட்ட ஒரு இன்ட்ரொடக்ஷன் கேட்போம். வணக்கம். ஹலோ ப்ரோ, வணக்கம். சொல்லுங்கள் உங்களை பற்றியும் உங்கள் ஒர்க்கை பற்றியும். என்னையும் பார்த்தீங்கன்னா ஜெகநாதன். ஸோ சென்னையில் வந்து நிறைய கம்பெனி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்டீரியர் பிஸ்னஸில் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா கீழ்கட்டிலையில் இருக்குது, 200 ஃபீட் ட்ரேடியல் ரோட்டில் கீழ்கட்டில. என்ன பேர்? ஜேடிசி இன்டீரியர்ஸ் என்னோட கம்பெனி பேர். 2.5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன் நான். இன்டீரியர் என்னென்ன ஒர்க்லாம் நீங்கள் பண்ணுவீங்க? இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாகவே பண்ணுற என் டு என் பண்ணிட்டுருக்கோம். ஃபால் சீலிங்கு, கபோர்ட் ஒர்க்ஸு, ஸோ வார்ட்ரோப்ஸு, மாடுலர் கிச்சன்ஸு, பெட் ராப்பிங்கு, குஷன்ஸு, ஷூட்டர் பேனல்ஸ், வால்டைலு, வால்பேப்பர், ஃப்ளோரிங்கு, ஸோ எவ்ரிதிங் என்ன இருக்கோ எவ்ரிதிங்கே கவர் ஆகும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் இது, இது என்ன? ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 BHK ஃபுல் இன்டீரியர் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 2 crore கிட்ட வருது, 2 கோடிக்கு மேலே வருது. 2 கோடி இருக்கிற அந்த இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல் இன்டீரியர் நீங்கள் தான் ஃபுல்லாக நம்ம தான் பண்ணுவோம். சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இது பார்த்துடலாமா, என்னென்ன வருது? என்னென்ன ஃபயர் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு டீ கன்சோல் டேபிள். ஸோ இது வந்து ஃபுல் பிராஸ், இது இந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமைஸ்டு வால் பேப்பர். இது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இபி பாக்ஸ் மாதிரியே தெரியும். ஆமாம், இபி பாக்ஸ் மாதிரியே தெரியாது. லாக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் என்ன பிளான் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, பெயிண்டிங்கு, அந்த மாதிரி கூட அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஹிடனாக இருக்கும், ஒரு ஆர்டர் தெரியாது ஈபி பாக்ஸ் இருக்கிற மாதிரி. மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உடன் ஃபால் சீலிங்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக லேமினேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 17 கிளாஸ் ஹை கிளாஸ் லேமினேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபால் சீலிங். ஸோ ஃபால் சீலிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபரெண்டாகவே இருக்குது. ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்டையராக வந்து ஃபுல்லாக ரோப் லைட்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் கார்னரில் வந்து ஸ்பாட் லைட் 15 ஹவர்ஸ் ஸ்பாட் லைட் போட்டிருக்கோம். இது வந்து ஃபுல் பாடி ஸ்பாட் லைட் தான் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா. ஸோ இது ஏன் இங்கே வச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்விசிபிளாக இருக்கும் நமக்கு, ஒரு டெக்கார் இருக்குமோ ஹைலைட் கொடுக்குறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முருகன் படம் வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆமாம் ஃபுல்லாக ஃப்ரேம் ஆகிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டு வந்து ஒரு மார்பிள் லேம்ப் சொல்லுவாங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 2 mm திக்னஸ் இருக்கும் இந்த லேமினேட் பார்த்தீங்கன்னா. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோல்டன் பீடிங்ஸ்லேயே பண்ணியிருக்கோம், மார்பிள் லேமினேட். ஸோ இது வந்து யூ கேன் ஃபீல், நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கலாம், ஒரு மார்பிள் ஃபீல்லே இருக்கும். நீங்கள் ஒரு நார்மல் லேமினேட் மாதிரி இருக்காது, ஒரு மார்பிள் ஃபீல்ல இருக்கும். முருகர் இது வருது, நீங்கள் அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து அவங்க பூஜை வந்து எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. நீ எங்கே பிளான் பண்ணிருக்கீங்க வந்து இந்த இடத்துல பிளான் பண்ணி? டிசைனிங்காக அது சூப்பராகவே இருக்குது. டோட்டலாக வந்து உங்களுக்கு பெல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சிஎன்சி கட்டிங்லேயே பண்ணியிருக்கோம். எதுவுமே ஹேண்ட்மேட் கிடையாது, சிஎன்சி கட்டிங் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிராக்கர் யூனிட், இது கிராக்கர் யூனிட், ஒரு அலுமினியம் ப்ரொஃபைல்
ஷட்டர் ன்னு சொல்வாங்க இது பேரு டோட்டலாவே உங்களுக்கு இது இன்சைடுல பார்த்தா ஃபுல்லா கிளாஸ் தான் உங்களுக்கு ஃபுல்லா கிளாஸ் தான் இன்னர்ல பார்த்தா ஒரு இன்விசிபிள் லைட்ஸ் வச்சிருக்கோம் சோ லைட்ஸ் வந்து வெளிய இருந்து பார்க்கும்போது தெரியாது உள்ள ஒரு டெக்கர் வச்சினா ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிரலாம் சோ இது என்ன இது பார்த்தினா வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இது சோ இது பார்த்தினா வந்து சார்க்கு இந்த பக்கமும் மேடம்க்கு அந்த பக்கமும் வந்து வார்ட்ரோப் வந்து பிளான் பண்ணிருக்கோம் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுல வந்து டோட்டலா டிவைட் டோட்டலா டிவைட் பண்ணியாச்சு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைட்ராலிக் அட்டை ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெட்டு ராப்பிங்கும் வரும் ஸோ ஹெட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுல்லாக குஷனில் வச்சு பண்ணிக்கிறது அதாவது 4 inches குஷனில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வால் பேப்பர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது ஆமாம் வாட்ரு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்லேயே பண்ணியிருக்கோம் டோட்டலாகவே எல்லாமே கஸ்டமைஸ் தான் நம்ம பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நம்ம கஸ்டமைஸ் தான் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இந்த கஸ்டமைஸில் பார்த்தீங்கன்னா லெக்ரா பாக்ஸ் இது ஸோ லெக்ரா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஷியை வந்து கிளாஸில் பண்ணியிருக்கோம் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிச்சாகவும் இருக்கும் உள்ள இருக்க திங்ஸ் வந்து ஈஸியாக விசிபிளாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு எடுக்கிறதுக்கு அதுக்காக நார்மலாக உங்களுக்கு ஹேண்டில் இருக்காது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைனர் ஹேண்டில் தான் இருக்கும் நமக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு அலுமினியம் ப்ரொஃபைல் டோரில் பண்ணியிருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து புக் ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இது வந்து உள்ள நம்ம வைக்கிற புக்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அண்ட் தென் வந்து லெஃப்ட்டில் வந்து நம்ம ஓப்பனிங் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு புஷ் ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே உட்காந்து நம்ம வந்து புக் ரீட் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு கொள்றதுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது ஸோ இது வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம் ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணியிருக்கோம் ஸோ மேலே லைட்ஸ் கொடுத்துருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா குஷன் கொடுக்குறோம் இங்கேயும் இருக்கும் குஷன் இருக்கும் இங்கே வந்து கீழே ஒரு ரெஸ்ட்டும் இருக்கும் பாட்டமும் வந்து குஷன் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாத்ரூம் வாஷ்ரூம்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக இந்த பில்டர் சைட்டில் கொடுத்ததை வந்து டோட்டலாக வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கோம் டைல்ஸு கமோடு டைவெட்டர் எல்லாமே வந்து ஃபுல்லாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணால் தான் வாஷ்ரூம் போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம எவ்ரி திங் வந்து நம்மளே ஒர்க் பண்ணது தான் எல்லாமே எவ்ரி திங் ஸோ நான் ஒரு பையனுக்காக எப்படி எப்படிலாம் இருக்கணுன்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரி டோட்டலாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சன்ஸ் பெட்ரூம்ன்றதுக்காக வந்து ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டடி யூனிட் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டடி யூனிட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கவுட் ஷேப்பில் இருக்கும் உங்களுக்கு இங்கே ஒரு ரோலிங் சேரை போட்டு நீங்கள் வந்து உட்காந்து படிக்கிறதுக்கு எழுதுறதுக்குலாம் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோரிங் வந்து நம்ம வினைல் ஃப்ளோரிங்கும் பிளான் பண்ணியிருக்கோம் காட் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் காட்டு ஸோ ஸ்டோருக்கு புஷ் ஓப்பனில் பண்ணியிருக்கோம் இங்கே ஹேண்டில்ஸ் இருந்ததுன்னா வந்து நம்ம கால் வைக்கும்போது வந்து இடிக்கின்றதுக்காக டோட்டலாக வந்து புஷ் ஓப்பன் மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ ஈவன் எல்லா டிராவர்ஸுமே வந்து புஷ் ஓப்பனில் தான் பண்ணியிருக்கோம் சீலிங் வரைக்குமே வந்து ஒரு பெரிய மிரர் போட்டிருக்கோம் ஃபுல்லாக டிசைனர் மிரர் போட்டிருக்கோம் ஸோ இந்த மிரர் டிசைனர் மிரர் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இன்விசிபிள் லைட்ஸ் போட்டிருக்கோம் அண்ட் தென் வால் பேப்பரும் போட்டிருக்கோம் சன்ஸ் பெட்ரூம் இருக்க ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு வால் பேப்பரும் பிளான் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட் ஸோ அவங்க தீமுக்கு ஏற்ற மாதிரி ஹெட் ரெஸ்ட் போட்டிருக்கோம் உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக வந்து ஸோ அந்த ஹேண்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல இன்விசிபிள் லைட்ஸ் ப்ரொஃபைல் லைட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல நம்ம உட்காந்து ரொம்ப இச்சமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து டிராவர்ஸ் கொடுத்துருக்கோம் பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் கொடுத்துருக்கோம் டோட்டலாக உங்களுக்கு ஸோ இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சென்டரில் வந்து டபுள் ஓப்பனிங் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹேங்கர் ராடு அண்ட் தென் வந்து நார்மலாக வந்து ரெண்டு டிராவர்ஸ் இது மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸோ கிச்சனுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து ஒரு டோர் கொடுத்துருக்கோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹாலில் வந்து ஏசி போகிறதுனால ஸோ ஏசி கவரேஜ் இருக்கணுன்றதுக்காக வந்து நம்ம டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்விசிபிள் கிளாஸ் மாதிரி போட்டிருக்கோம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கீழே ஃபுல்லாக வந்து அக்ரலிக் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதாவது வந்து உங்களுக்கு ஆன்டி ஸ்க்ராச் அக்ரலிக் சொல்லுவாங்க இதை இது மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஹை கிளாஸ் லேமினேட் யூஸ் பண்ணியிருக்கோம் மிடில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபைல் ஷட்டரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம என்ன திங்ஸ் வைக்கிறோமோ ஈஸியாக வந்து விசிபிளாக தெரியும் நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் ஒரு ரிச் லுக்காகவும் இருக்கும் இந்த ப்ரொஃபைல் டோர் போடும்போது பார்த்தீங்கன்னா ஸோ மேலே டாப் யூனிட்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ராலிக் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் அடிக்கடி யூஸ் பண்ணுற திங்ஸை வந்து வச்சு எடுக்கிறதுக்கு அப்படின் போது வந்து டோர்ஸ் இருக்கிறது வந்து தேவைப்படாது நமக்கு ஸோ டோர்ஸ் இல்லாமல் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஸ்பைஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளே வந்து ஒரு இன்விசிபிள் லைட்ஸும் கொடுத்துருக்கோம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரோ யூனிட் ஸோ ஆரோ யூனிட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம க்ளோஸில் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இன்சைடில் ஆரோ யூனிட் வச்சுட்டு ஸோ அதோட டேப் கனெக்ஷன் இங்கே வச்சுட்டு நமக்கு இங்கே வந்து பைப்புக்கான ப்ரொவிஷன் மட்டும்தான் நமக்கு இருக்கும் நம்ம அந்த லைட்ஸ் மட்டும் போட்டு கூட நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு பாட்டம் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா அக்ரலிக் யூஸ் பண்ணிக்கோம் ஸோ அந்த அக்ரலிக்கில் மேலே என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து 5 டேண்டம் பேஸ்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஜெர்மன் ப்ராடக்ட் தான் இது உங்களுக்கு மோடான்னு சொல்லிட்டு வரும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைலன்ஸ் டிராவர்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து விக்கர் பேஸ்கெட் சொல்லுவாங்க ஸோ இந்த விக்கர் பேஸ்கெட் வந்து நம்ம எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பூண்டு வெங்காயம் ஸோ அது மாதிரி ட்ரையான ஐட்டம்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறதுக்காக வந்து இந்த ப்ரொஃபஷன் ஒன் பண்ணியிருக்கோம் இதுவுமே வந்து நம்ம வந்து நல்ல குவாலிட்டி அண்ட் வந்து ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எடுத்து நம்ம வாஷ் பண்ணி உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி ஒர்க் பண்ணிக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் புல்லோட் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆயில் கேன்சர் ஸோ அது மாதிரி ஸ்டோர் பண்ணி ஈஸியாக வந்து உள்ள வைக்கிறதுக்கும் சரி ஓப்பன் பண்ணுறதுக்கும் சரி ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஆயில் பிளோட் வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம் டோட்டலாக இதுவுமே வந்து ஒரு சாஃப்ட் ப்ரோசர் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சைடில் வந்து டஸ்ட்பின் ஹோல்டர்னு சொல்லுவாங்க ஸோ வந்து நம்ம டஸ்ட்பின் வச்சு அதை வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் நம்ம வச்சு எடுக்கிறதுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மேஜிக் கார்னர் இந்த கார்னர் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் இந்த கார்னர் ஸ்பேஸ் வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து யூ கேன்
நீங்கள் வந்து லெஃப்டில் ரைட்டில் வந்து மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து இன்னரில் இருக்கிற ஸ்பேஸையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாலு ஸ்பேஸையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா கட்லரிக்காக வச்சுருக்கோம், ஃபுல்லாக வந்து ஸ்பூன் ராக்கு அது மாதிரி அந்த ப்ரொவிஷனுக்காக வச்சுருக்கோம். செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளேட்ஸ் ராக்கு. ஸோ தேர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து பிளேட்ஸ் ராக். ஸோ அது மாதிரி பிளான் பண்ணிக்க வச்சுருக்கோம். நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபோல்டபுளில் இருக்க டேபிள் மாதிரி. நம்ம வந்து எந்த டைமில் நம்ம சாப்பிடணும், நம்ம லஞ்சு, ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பாடுலாம் வந்து ஈஸியாக வந்து சாப்பிட்டுட்டு, ஸோ நம்ம வந்து நம்ம ஈஸியாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இது வந்து ஒரு ஃபோல்டபுள் இருந்தனால வந்து நம்ம டோர்ஸ், நம்ம கிச்சனில் டோர் போட்டிருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா நம்ம லாக் பண்ணும்போது வந்து இன்விசிபிளாகவும் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பால்கனியில் என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த மாதிரி அந்த ஒர்க்லாம் வந்து பாருங்கள் வாங்க. ஸோ இந்த பால்கனியில் நம்ம என்ன போட்டிருக்கோம்னா, இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கால்சியம் சிலிக்கேட் போர்டு இது. ஸோ இந்த போர்டு எதுக்காக போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டர் அண்ட் ரெயின் வாட்டர் லைன், ஸோ அந்த பைப் லைன்லாம் வந்து ரொம்ப ஓப்பனில் தெரியுது. ஸோ அதுக்கு மறைக்கிறதுக்காக வந்து ஒரு கவரிங் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நேச்சுரல் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இது எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அழகாக ஒரு புத்தா மாதிரி பிளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு நம்ம புதுசாக லே பண்ண டைல்ஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரிண்டட் டைல்ஸ்னு சொல்லுவாங்க, கஸ்டமைஸ்டு டைல்ஸ் இது. ஸோ இந்த டைல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும், உங்களுக்கு வந்து உங்களுக்கு நிறைய டீட்டெயிலிங் இருக்கும். இந்த டைல்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெண்டு பெட்ரூக்கும் இன் பிட்வீனில் இருக்க ஒரு ஏரியா. டோட்டலாக இந்த வால் ஃபுல்லாகவே வந்து பியூ பெயிண்ட் பண்ணியிருக்கோம், இன்க்ளூடிங் டோருக்கும் கூட பண்ணியிருக்கோம், டோர் ஃப்ரேமு. ஸோ எவ்ரி திங் இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிறதுக்காக வந்து இது வந்து வெயின்ஸ் கட்டிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த வெயின்ஸ் கட்டிங் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தா வந்து கோல்டனில் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓய் ப்ரோ, இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக பார்க்குற ஒரு வீடு, கிட்டத்தட்ட ஒரு 5-star ஹோட்டல் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓகே, பட் பிரைஸ் எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா இப்போ இந்த மாதிரி எல்லாருமே பண்ணுவோம். ஆமாம், டெஃபினெட்லி. பிரைஸ் எந்த மாதிரி நீங்கள் பண்ணுவோம்? பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவலாக இந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணுற எல்லா எல்லா கம்பெனியோட வந்து நம்மளோட பிரைஸ் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக ஒரு கொட்டேஷன் வாங்கி பார்க்கலாம் நீங்கள். ஸோ நம்ம வந்து பண்ணுறது எல்லாமே ஒரு ப்ரீமியமில் தான் பண்ணுறோம். இங்கே இந்த டோருமே பார்த்தீங்கன்னா அந்த எல்லாரும் வந்து பிளைவுட்டில் பண்ணுவாங்க. இது வந்து ஃபுல் வாட்டர் ப்ரூஃப். ஸோ இந்த வாட்டர் ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறத விட இந்த பீஸே கொடுத்துருவோம் நம்ம. நீங்கள் ஒரு 3 நாள் தண்ணியில் ஊற வச்சு பார்த்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். ஃபேக்டரி ஃபினிஷில் மார்க்கெட் ப்ரைஸ் வர ரொம்ப கம்மியாக பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா. இல்லை, நார்மலாக சின்ன வீட்டுக்கெல்லாம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 30,000 இருந்தாலும் சரி, 5,000 இருந்தாலும் சரி, எந்த ஒர்க்காக இருந்தாலுமே வந்து நம்ம பண்ணி கொடுத்து தான் இருக்கோம். ஃபால்ஸிலிங்கு, எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், பெயிண்டிங், கார்பென்ட்ரி ஒர்க்ஸு, ஸோ எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸு, ஸோ எல்லா ஒர்க்குமே வந்து பண்ணி கொடுத்துருவோம் ஒரே எண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக இந்த வீடு ஃபுல்லாகவே பண்ணது எல்லாமே நான் மட்டும்தான் பண்ணுவேன். ஆமாம், நம்ம நம்மளோட கம்பெனி மட்டும்தான் பண்ணுவோம். நம்ம கங்க்ராட்ஸ் பண்ணுறோம், உண்மையாக வந்து வேற லெவலில் இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ. டீமாக இருக்குது பார்க்கும்போதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. பார்க்கும்போது கொச்ச கொச்சம், இங்கே ஒரு கலரும் இங்கே ஒரு கலரும் இல்லாமல் இங்கே ஒரு டீம் பார்த்தாலும் அதே டீம் வந்து எல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ராவலிங் வந்து கரெக்டாக அப்படியே இருக்கு. அதனால அதை பார்க்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சொல்கிறது ஒன்றும் செய்கிறது ஒன்றும் இருக்காது. உங்களுக்கு குவாலிட்டியை வந்து கம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீங்கள் என்னென்ன குவாலிட்டி, உங்களுக்கு எந்தெந்த மெக்கானிசம் போடணுமோ சேம் எல்லாமே வந்து எக்கோ தான் போடுறோம். எல்லாமே ஈவன் லாஃப்ட் முதற்கொண்டு நம்ம சாஃப்ட் க்ளோசிங் தான் போடுறோம். சரி, வந்து நம்ம பிரதரோட நம்பர் கொடுக்குறேன், தாராளமாக வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் வேணுன்றதை நீங்கள் கண்டிப்பாக பேசினா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். குவாலிட்டி வைஸ், இந்த டிசைன் வைஸ் நோ காம்ப்ரமைஸ், பக்காவாக இருக்குது. சென்னை ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இப்போதைக்கு சென்னை மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். சென்னை ஃபுல்லாக எந்த ஏரியா வந்தாலும் சரி, கரண்ட்டாக வந்து நமக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குன்னா மகேந்திர சிட்டி ஒன்று போயிட்டுருக்கு, ஸோ அயனாவரம் போயிட்டுருக்கு, ஸோ அந்த கோயம்பேடு போயிட்டுருக்கு. கரண்ட்லேயும் 3 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. நம்ம வந்து நிறைய ப்ராஜெக்ட் எடுக்கிறதும் கிடையாது. ஃபைனலாக அது வீடியோ முடிச்சிடும். நம்ம பிரதரோட ஃபோன் நம்பர், அந்த கம்பெனியோட அட்ரஸ் எல்லாத்தையும் நான் கீழே டீட்டெயிலாக கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்ப்போம் இந்த மாதிரி நிறையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, டாடா பை. தேங்க்யூ, பை பை. நன்றி, டாடா பை பை.